Hey guys, welcome back to Tech Updates episode 19. எப்பவும் போல இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நிறைய டெக் அப்டேட்ஸ் இருக்குது. எதையுமே வந்து மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் சொல்கிறது சொல்கிறேன், பட் உங்களுக்கு எந்த நியூஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரைட்டான நியூஸ் ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவும் சொல்கிற டைலாக் தான், பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிறீங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தோன்னா விவோ கிட்டேருந்து விவோவோட V20 Pro ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக லீக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து விவோ V20 ஒரு சக்சஸராக லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துலாம். 6.4 inch கொண்ட அமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பட் நம்மளுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட் பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. 4000 mAh பேட்டரி, 33 W ஃபாஸ்டர் சப்போர்ட் இருக்குது. பேக் சைடில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 MP ஒரு கேமரா செட்டப். ஆனால் இந்த வாட்டி வந்து சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணுறாங்க. சாம்சங் ஐசோசெல் பிரைட் GW1 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தோன்னா டூவல் கேமரா செட்டப்போடு வருது, பட் டிசைன் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக அந்த நாட்ச் டைப்போடு வருது. ஏன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் அந்த மெயின் கேமரா வந்து 44 MP கேமரா, செகண்ட்ரி வந்து 8 MP அல்ட்ரா ஒயிட் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ராசஸர்னு பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன்லேருந்து 765 யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் விவோ V20 ஒரு நல்ல அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. பட் முக்கியமான விஷயமே வந்து ப்ரைசிங் தான். விவோவோட வி சீரீஸ் வந்து எக்ஸ் சீரீஸ் மாதிரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது, கொஞ்சம் அஃபோர்டபுள் சீரீஸ்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் விவோ V20 பார்க்கும்போது ஒரு நல்ல ப்ரைசிங் கொண்டு வந்தாங்க ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நம்ம 30,000 வந்து இந்தியாவில் லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விவோ வி சீரீஸில் 30,000 வந்து ஒரு நல்ல ரீசனபிளான ப்ரைஸ் தான். அண்ட் ஸ்னாப்ட்ராகன் 765 இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து 5G சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் 5G யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை வந்து இவங்க தராங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா ஷாமியோட Mi 11 ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு லீக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் கீக் பெஞ்சில் ஸ்பாட்டாக இருந்து, ஸோ இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குன்னா இதில் வந்து வைட் ஆங்கிள் கேமரா வந்து 48 MP ஒரு கேமரா யூஸ் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ OnePlus ஃப்ளாக்ஷிப் ஃபோன் மாதிரி இதுலேயும் வந்து அல்ட்ரா ஒயிட் கேமராவில் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து லான்ச் பண்ணுறாங்க போல். இந்த 48 MP கேமரா வந்து என்ன சென்சார் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்மளுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் எதுவும் வரல. இந்த 48 MPனாலே வந்து பியூர் 48 MP கிடையாது, அது ஒரு 12 MP சென்சார் தான். குவாட் பின்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த 48 MPக்கான அவுட்புட் கொடுக்குறாங்க. ஸோ வைட் ஆங்கிள் கேமராலேயும் வந்து இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லான்ச் பண்ணுறது நல்ல விஷயம் தான். இந்த Mi 11 வந்து டிசம்பர் மந்தில் அனௌன்ஸ் பண்ண போகிறதா லீக்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா நோக்கியாவிலேருந்து 8000 4G அப்படின்ற ஒரு ஃபீச்சர் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 2.8 inch கொண்ட LCD டிஸ்பிளே இருக்க போகிறதா சொல்கிறாங்க. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு நம்ம பார்த்தோன்னா ஸ்னாப்ட்ராகன்லேருந்து 210 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ட்ரி லெவலில் ஒரு 4G சப்போர்ட் உள்ள ப்ராசஸர் தான் இது. அண்ட் ரேம் கெப்பாசிட்டின்னு பார்த்தோன்னா இதில் வந்து 512 MB வந்து ரேமும் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1500 mAh பேட்டரியும் இருக்குது. 2 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. டைப் சிக்கான சார்ஜிங் போட்டும் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணால் ரீசனபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ரைசிங் பற்றி நம்மளுக்கு இன்னும் லீக்ஸ் எதுவும் வரல, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும்தான் லீக்காக இருக்குது. கூடிய சீக்கிரமே வந்து நோக்கியாலேருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. அடுத்த நியூஸ் பார்த்தோன்னா OnePlusலேருந்து 9 சீரீஸோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு லீக்காக இருக்குது. இவங்க ஸ்பெசிஃபிகேஷன் லீக் பண்ணுறது மொத்தமாக லீக் பண்ணால் பரவாயில்ல, இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் லீக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் டிஸ்பிளே, ஒரு நாள் ப்ராசஸர், இப்படி தான் வந்து லீக் பண்ணிகிட்ருக்காங்களே. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்னாப்ட்ராகன் 875 ப்ராசஸர் யூஸ் பண்ண போகிறது ஒரு கன்ஃபார்மான நியூஸு. பட் இந்த வாட்டி வந்து ஒரு 3 ஸ்மார்ட் ஃபோன் இந்த சீரீஸில் லான்ச் பண்ண போகிறதா நம்மளுக்கு லீக்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து OnePlus 9, 9 Pro, 9 Ultra. ஸோ இவங்களும் வந்து அந்த ஆப்பிள் ட்ரெண்டை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல். இதில் நம்மளுக்கு கிடச்சிருக்க லீக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 65 W சார்ஜர் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸில் யூஸ் பண்ண போகிறதா வந்திருக்கு. அடுத்து வந்து ப்ரோ அண்ட் அல்ட்ரா மாடலுக்கு வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், அதுவும் 40 W சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து அந்த 42-45 இந்த ரேஞ்சில் லான்ச் பண்ணுவாங்க. அந்த அல்ட்ரா மாடல்லாம் சாம்சங் ஃப்ளாக்ஷிப் கே டஃப் கொடுக்குற மாதிரி தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த OnePlus 9 சீரீஸ் வந்து 2021 Q1 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா OnePlusலேருந்து நாட் எஸ்சி அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு லீக்காக இருக்குது. ஸோ இதில் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி 4500 mAh இருக்க போகிறதா சொல்கிறாங்க. அந்த டுவல் செல் டெக்னாலஜி பேட்டரி தான், அந்த 2 பேட்டரி கெப்பாசிட்டி வச்சு தான் இதில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த Realme 7 Pro நம்ம பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா, சேம் அதே தான், ஒரே கம்பெனி தான் எல்லாருமே. ஸோ அதே தான் மாற்றி மாற்றி இவங்களும் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து இதில் 65 W சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போகிறதா சொல்கிறாங்க. மற்ற ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒன் ப்ளஸ் நாடுக்கு ஐடென்டிக்கலாக தான் இருக்க போது. மற்ற ஸ்பெக்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பேட்டரியும் சார்ஜர் மட்டும்தான் இந்த இடத்துல அப்கிரேட் பண்ணி OnePlus Nord SE-ன்னு கொண்டு வராங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நாடு ப்ரைஸிங்க்கு லான்ச் ஆகலாம். இது லான்ச் ஆனவுடனே நாடோட ப்ரைஸிங் கம்மியாகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த அப்டேட் பார்த்தோன்னா மீடியா டெக்லேருந்து அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸருக்கு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த
சிஓசி வந்து 6 நானோமீட்டர் ப்ராசஸில் பில்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதோட ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா எக்ஸினோஸ் 1080 இருக்குது பார்த்தீங்கன்னா, சாம்சங்கோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸர். இந்த S21லலாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதோட ஆர்கிடெக்சருக்கு சிமிலராக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதோட ஜிபியூன்னு பார்த்தீங்கன்னா மாலி G77 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. மீடியடெக்லேருந்து ஒரு கேம் சேஞ்சர் எஸ்ஓசி வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது லான்ச் ஆனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், ஸ்னாப் ட்ராகனோட ஃப்ளாக்ஷிப்க்கு இது கம்ப்ளீட் பண்ணுமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வரும். அடுத்த அப்டேட்னு பார்த்தோன்னா சாம்சங் கிட்ட தான். சாம்சங்லேருந்து சாம்சங் கேலக்ஸி M51 ஒரு சக்சஸர் மாடல் கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து M62 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு லீக்ஸ் வந்திருக்கு. அண்ட் இதோட சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு லீக்காக இருக்குது. இதில் முக்கியமான விஷயமே வந்து 256 GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் இருக்கும்னு சொல்கிறாங்க. எம் சீரீஸில் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட்டு ஸ்டோரேஜோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இதில் வந்து 7000 mAh பேட்டரி, சேம் நம்ம M51 பார்த்தா அதே பேட்டரி கெப்பாசிட்டி தான் இதில் இருக்க போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ப்ராசஸர்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஸ்னாப் ட்ராகன்லேருந்து 750G, இப்போ 730G ஒரு சக்சஸராக லான்ச் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸர் தான் இதில் யூஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. M51 லான்ச் ஆன டைமில் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் போயிட்டு தான் இருக்குது. அண்ட் இப்போது ஆஃபர்லாம் பார்த்தோன்னா 19500 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அரௌண்ட் 25000 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இது லான்ச் ஆனதுக்கப்புறமா பர்மனெண்ட்டாக வந்து M51 ப்ரைஸ் அந்த 120,000 கொண்டு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எப்படி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம டிசம்பர் ஜான்வரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கி டெக் அப்டேட்டில் உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி டெக் நியூஸ் டெக் அப்டேட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.